வன்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 30 செகண்ட் வீடியோ அணுக்குண்டு வடிச்சமாயிருந்தது. உலகம் முழுக்க கருணாமகன் தான், கருணாமகன் தான். எந்த டிவியை திருப்பினாலும் கருணாமகன், அந்த டிவியை திருப்பினாலும் கருணா, ரேடியோ திருப்ப கருணாமகன். அது ஒரு ஒரு மனிதாளம் பேசினான்னா அந்தது, நான் அது வேறு பொது பிரச்சனையை பேசினேன். யுத்தத்தில் இழப்புகள் வந்தது உண்மை, இனிமேல் அந்த இழப்பு தேவையில்லை என்றதை பேஜை அவன் ஒரு எடிட் பண்ணியதை அவனே அவன் தலையில் மண்ணளி போட்ட மாதிரி. யார், சஜித் புரமராஜ், அவர் தான் தூண்டி விட்டா அட்டிங்கிறாத பெரிசா போட்டு பண்ணி. நான் சொன்னேன், உண்ட அப்பாண்டா 5000 துவக்கம் தந்து, 5000 கிரகம் தந்து, 1 கோடி ரவுண்ட்ஸும் தந்து, 25 கோடிக்கு மேலே காசும் தந்து, இயக்கத்தவளத்தை உண்டு அப்பண்டா. இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் போயில அவர் என்னத்திலாம் மாட்டினா, இவனை சுரண்டினா பிரச்சனைன்றது இப்போ விளங்கிட்டு அவருக்கு விளங்காரு. அதான் பிரதம மந்திரி கருணா கருணான் கத்திரையை போத்தி தெரியுங்களா பாய் ரெண்டு விட்டு விட்டார். அவர் அவருக்கு அதை விடாங்கிட்டாரு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினதான் தான், அதாவது சிவராமன் ஒரு பத்திரிகையாளர் இருந்து அவர் வந்து சொன்னார் ஆலோசனை, அம்மா யுத்தம் நடக்குது, இந்த யுத்தம் வெளி உலகுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ இது பாராளுமன்றத்தில் இந்த யுத்தத்தின பிரதிபலிப்புகள், இழப்புகள், தாக்கங்கள் பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும். அப்போ நான் போய் தலைவர்கிட்ட சொன்ன அவர் சொன்னார் உடனே, நான் சுடைக்கணவெல்லாம் கொண்டு வரையாடா நீ என்று கேட்டார். விளங்காரே, அதுதான் நாம் விட்ட பிள்ளை, அவர் சொன்னதை செய்யிருக்கணும் உண்டை. அப்போ அங்கே புறாக சேர்த்து இல்லைன்னா செய்யத்தான் போகணும் ரெண்டு ஓகே கூப்பிடாச்சு வந்தி கூப்பிட்டு கதைக்க முடிய தலைவர் சொன்னாராம், சம்பந்தனையாக தான் இந்த குழுவுக்கு இந்த கூட்டமைப்புக்கு தலைவர். அப்போ எல்லாரும் முடாச்சு.